பெங்களூருவில் தங்கியிருக்கும் சசிகலா வரும் 7ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என டிடிவி தினகரன் மதுரையில் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பின் கடந்த மாதம் 27ஆம் தேதி சிறையில் இருந்து சசிகலா விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜனவரி 20ஆம் தேதி பெங்களூர் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் சசிகலா 11 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி சசிகலா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சசிகலா வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சசிகலா பெங்களூர் புறநகர் பகுதியில் உள்ள தேவனஹள்ளி அருகே ஒரு பண்ணை வீட்டில் சசிகலா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் விடுதலையான சசிகலா எப்போது தமிழகம் வருவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் அக்கட்சியின் நிர்வாகி திருமண விழாவில் கலந்து மதுரை வந்தார். மதுரை வந்த டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெங்களூருவில் தங்கியிருக்கும் சசிகலா வரும் 7ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்று தெரிவித்த அவர், ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க அதிமுகவை மீட்டெடுக்க ஒற்றுமையுடன் செயல்படுவோம் என்று தெரிவித்தார். மேலும் சசிகலா தமிழகம் வருவதால் பலரும் அச்சத்தில் உள்ளனர் என்றும், சசிகலா விடுதலையான நிலையில் ஜெயலலிதா நினைவிடப் பணி நிறைவு பெறாமல் அவசர அவசரமாக திறக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பொதுக்குழுவை கூட்டுறதுக்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், தேர்தலை நடத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், ஒருவருக்கு பதவி கொடுப்பதற்கே பதவி வழங்குவதற்கு அதிகாரம் படைத்தவரும் பொதுச் செயலாளர், பதவி விட்டு நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர். அவர்கள் உயிரோடு இல்லாத காலத்தில் எமர்ஜென்சியாக தான் யாரும் பொதுக்குழுவை கூட்ட முடியும், அவர் தான் கூட்டினாங்க. அவர்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்பட்டப்ப அந்த சட்டத்திட்டப்படி என்ன துணை பொதுச் செயலாளராக எல்லோருடைய ஒப்புதலோடு நியமித்தாங்க. பொதுச் செயலாளர் செயல்பட முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் துணை பொதுச் செயலாளர் தான் செயல்பட முடியுங்கிற அந்த சட்டத்திட்ட விதியில் இருக்குது. அதையெல்லாம் ஒரு மாதிரி இவர்களாக செப்டம்பர் 12, 2017 கூடின பொதுக்குழுவே சட்டப்படி செல்லாதுன்னா பொதுச் செயலாளர் சின்னமாக தொடர்ந்த வழக்கின நிறுவையில் இருக்குது. அதனால் அது நீதிமன்றம் முடிவு செய்கிற வரைக்கும் பொறுத்திருப்போம். அதனால் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற காரணத்தினால, பொதுச் செயலாளர் இருக்கிற காரணத்தினால தான் இவங்களாம் நீங்களாம் 4 பேர் கூடி 10 பேர் கூடி இல்லை பொதுக்குழுன்னு ஒரு பேரில் ஒரு கூட்டம் நடத்தி பொதுச் செயலாளர்னு பதவியே என்ன சொல்கிறாங்க நீக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஆங்கிலத்தில், அந்த பதவியே நீக்கிட்டு அந்த எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். We'll be right back.